ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கே ட்ரையல்ஸ். ஹோப் யூ கைஸ் ஆர் சேஃப் அண்ட் குட். என்னடா இந்த பொண்ணு அப்பப்போ வருது, வீடியோ போடுது, அப்புறம் காணாம போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ கொஞ்ச நாளாக ஹெல்டப்பாக இருந்தேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம திருப்பூரில் இருக்க பார்பிக்யூ நேஷனுக்கு டின்னருக்காக போயிருந்தேன். ஸோ அங்கே ஃபுட்டு எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, ரேட் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்பிக்யூ நேஷனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டில் சாப்பிட்ருந்தோம். ஸோ அது அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நான் டைரெக்டாக ரெஸ்டாரண்ட்கே வந்துட்டேன். ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பார்பிக்யூ நேஷன் எங்கே இருக்குன்னா, திருப்பூர் வளர்மதியில் பிக் பஜாரில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நான் இப்போ ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டேன். ஸோ ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு டெம்பரேச்சர் அண்ட் சானிடைஸ் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் இங்கே டேபிள் புக் பண்ணாமல் போக முடியாது. ஸோ ப்ரீவியஸாகவே நீங்கள் டேபிள் புக் பண்ணிட்டு தான் போகணும். நான் வந்து வீக் டேஸில் ஒரு 7:30 புக் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போதைக்கு ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை, கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. ஸோ ஸ்டார்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த பார்பிக்யூ கிரில் செட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டு கைண்ட் ஆஃப் மெனு இருக்குது. நாங்கள் வந்து நான்வெஜ் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான்வெஜ் மெனுவில் ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸ் வச்சாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம்ஸ். இது வந்து கேஜூன் பொட்டேட்டோஸ். இது வந்து நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் போட்டு காமிச்சிருப்பேன். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணுன்னா, இது நான் செஞ்ச கேஜூன் பொட்டேட்டோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்பிக்யூவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து மட்டன் கெபாப் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டர்ஸில் நமக்கு டேபிளுக்கு வராது, அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அண்ட் ஃப்ரைடு கார்ன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்டர்ஸ் என்னென்னா, ப்ரான் வச்சாங்க. ஸோ ப்ரான் வந்து எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா விட்டுட்டு சாப்பிட்றேன்னு காண்டாவாங்க. ஸோ நான்வெஜ் ஸ்டார்டர்ஸில் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா, சிக்கன், ஃபிஷ், இந்த ப்ரான்ஸை. வெஜிடேரியனில் வந்து மஷ்ரூம், பனீர்டிக்கா, அண்ட் தென் பைனாப்பிள், அப்புறம் கார்ன்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான்வெஜ் கம்பேர் பண்ணும்போது வெஜிடேரியனுக்கு கைண்ட் ஆஃப் டிஷ்ஷஸ் கம்மி மாதிரி தெரியும். ஸ்டார்டர்ஸ் முடிச்சுட்டு மெயின் கோர்ஸுக்கு போயிட்டோம். ஸோ மெயின் கோர்ஸில் வந்து அப்படியே பஃபெக்ட் லைனாக வச்சுருக்காங்கன்னு லைனாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து முகல் பிரியாணி. இது வந்து வெஜ் பிரியாணி. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது எல்லாமே டெசர்ட்ஸா, உங்களுக்கு சும்மா ஒரு ஓவர் வியூ காமிக்கலாம். அண்ட் இது வந்து ஐஸ்கிரீம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் குலோப் ஜாமுன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சைடிஷஸ் மாதிரி, வெஜ் சாலட், கர்ட் ரைஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேவரட் பார்ட், டெசர்ட்ஸ் போயாச்சு. ஸோ குலோப் ஜாமுன் வந்து லைட்டாக ஸ்பூனில் எடுத்து போய் ஸ்கிப் ஆகிடுத்து. ஸோ ஏமாண்டா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றது எடுத்து கையிலேயே வாயில் போடுன்ட்டு வாயில் போட்டு நல்லா டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ குலோப் ஜாமுன் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரௌனி அண்ட் கேக். ஸோ என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் வந்து குலோப் ஜாமுன் தாங்க. அதையே நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தேன்.
ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு கவுண்டர்ஸ் இருக்கும். ஒன்றில் வந்து சாட் ஐட்டம்ஸ் அந்த இன்னொன்றில் வந்து குல்ஃபி ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்று ரெண்டுலேயும் அட்டர் டைம் வந்து குல்ஃபியும் அண்டு சாட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சைட் பானிபூரி ரெடியாவது, இன்னொரு சைட் குல்ஃபிஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி ஒரு வழியாக நாங்கள் குல்ஃபி சாப்பிட்டு முடிச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணி குல்ஃபியோட என் டச் கொடுத்துட்டோம். ஸோ என்னோட ஓவரால் ரிவ்யூ அபவுட் பார்பிக்யூ நேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பியன்ஸ், சர்வீஸ் எல்லாமே குட், ஸோ குட். ஆனால் அவங்களோட மெனுவில் இன்னும் நிறையா கொஞ்சம் டிஷ்ஷஸ் சேர்த்துருக்கலாம் என்னோட தாட். ஸோ நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம், நாலு பேருக்கு 3000 அண்ட் சம்திங் ஆகிடுச்சு, which is kind of worth. So, நீங்களும் பார்பிக்யூ நேஷன் விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, ta-ta, bye-bye. And please do not forget to subscribe our channel. And do like, comment and share the video if you liked. Bye-bye.